வணக்கம். உதயனின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை தனது அதிகாரிகளுடன் இத்தாலி நோக்கி பயணம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேலும் 9 பேர் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி உயிரிழப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கூறப்படும் பல்வேறு பொய்யான கூற்றுக்களால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது. இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்னன் தெரிவிப்பு. வடக்கில் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளில் எவராவது ஈடுபடுவார்களா என் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அமைச்சர் நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை. அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன. நாடு திறக்கப்பட்டாலும் தீவிர கட்டுப்பாடுகள் நீடிக்கும். சுகாதார பணிப்பாளர் அசேல குணவர்த்தன. தொடர்வென விரிவான செய்திகள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை தனது அதிகாரிகளுடன் இத்தாலி நோக்கி பயணித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ளும் நோக்கிலேயே பிரதமர் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரதமர் மிகவும் மனவருத்தமடைந்த நிலையிலேயே இத்தாலிக்கு பயணம் மேற்கொள்வதாக கொழும்பு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. அண்மையில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்ட கருத்துக்களினால் பிரதமர் மனவருத்தம் அடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கர்தினாலுக்கு யாரோ கூறியதனை ஊடகம் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனக்கு நெருக்கமானவர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். தன்னை தொடர்பு கொண்டிருந்தால் உண்மையது பொய்யதுவென அறிந்திருக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னிடம் நேரடியாக கர்தினால் பேசியிருக்கலாம். அதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. உண்மை தெரியாமலேயே பேசியுள்ளார். எனினும் அவ்வாறு பேசாமல் ஊடகத்திடம் விமர்சித்திருப்பது வருத்தமளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தினால் மிகவும் வருத்தமடைந்த நிலையிலேயே பிரதமர் இத்தாலிக்கு சென்றுள்ளார் என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேலும் 9 பேர் கோவிட் தொற்றுக்கு இலக்காகி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற சுழிபுரத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண்ணொருவரும் சாவகச்சேரியைச் சேர்ந்த 60 வயதுடைய பெண்ணொருவரும் காரைநகரைச் சேர்ந்த 63 வயதுடைய ஆணொருவரும் வேம்படியைச் சேர்ந்த 73 வயதுடைய ஆணொருவரும் அரியாலையைச் சேர்ந்த 81 வயதுடைய ஆணொருவரும் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் கோவிட் விடுதியில் மட்டுவிலைச் சேர்ந்த 85 வயதுடைய ஆணொருவரும் உயிரிழந்துள்ளார். மீசாலை தெற்கை சேர்ந்த 91 வயதுடைய பெண்ணொருவர் வீட்டில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. மேலும் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையின் கோவிட் விடுதியில் சிகிச்சை பெற்ற ஆணொருவரும் பெண்ணொருவருமாக நேற்றைய தினம் 9 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக கூறப்படும் பல்வேறு பொய்யான கூற்றுக்களால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது என்று இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணைகள் வேகமாக முன்னேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பிட்ட குழுவொன்று இந்த தாக்குதல் ஜனாதிபதி ஆட்சிக்கு வர மேற்கொள்ளப்பட்ட சதி என்று ஒரு பொது கருத்தை உருவாக்க முயல்கிறது. அந்த குழு ஜனாதிபதியை இந்த விடயத்தில் தொடர்பு படுத்த முயற்சிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கமல் குணரத்ன குறிப்பிட்டார். இலங்கையின் காவல்துறை அதிக அளவில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. மேலும் விசாரணைகள் தொடர்கின்றன என்று தாம் பொறுப்புடன் கூற முடியும். அத்துடன் வழக்குகள் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்றும் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். எனவே இந்த தவறான கருத்துக்களை நம்ப வேண்டாம் என்று பாதுகாப்பு செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். එතකොට අපිට රට ඇරලා රටට ආදායම් එන සංචාරක කර්මාන්තය සංචාරක කර්මාන්තයෙන් ලක්ෂ 30කට වැඩි ජනතාවක් ජීවත් වෙනවා ඒ කිසිම කෙනෙකුට අද කිසිම ආදායමක් නැහැ ඒ සංචාරක කර්මාන්තයෙන් ජීවත් වෙච්ච මිනිස්සුන්ගේ පවුල් වලට අද කිසිම ආධාරයක් නැහැ ඉතින් ඒ කියන්නේ අපි බලන්න ඕන පැති ගොඩක් තියෙනවා කියන්න ලේසි ලොක්ඩවුන් 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 කියලා නමුත් අර මිනිස්සු ජීවත් කරන එක රජයේ යුතුකමක්. ඉතින් එතනදී මේ නීතිය ක්‍රියාත්මක කිරීමේදී මම හිතන්නේ යම් කිසි බුරුලක් තිබීම මම හිතන විදිහට ඒක යම් කිසි සාධාරණයක්. வடக்கில் பொதுமக்களுக்கு எதிரான வன்முறைகளில் எவராவது ஈடுபடுவார்களாயின் அவர்களுக்கு எதிராக தெளிவான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த அமைச்சர் அங்கு இடம்பெறும் சமகால அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களை பார்வையிட்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர். சிலருக்கு பிரச்சனைகள் இருக்குமாயின் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும். நாட்டின் பொதுமக்களின் பாதுகாப்பே முக்கியம். இதேபோன்று தேசிய பாதுகாப்பு முதலாவது விடயம். அமைதிக்கு எதிரான பிரச்சினை இருக்குமாயின் போலீசில் முறைப்பாடு செய்யுங்கள். தெளிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பாண்டவல மில பாலனை கிரிம சந்தா அதிக ஜனாதிபத்துமா விசேஷம் பந்தல் குணாத நமத்துமாட்ட உபதேசம் தீர தீனோ யாகிசி கினே பாண்ட சங்கோதன் இன்னோனா ஏ சந்தா தடி நீதிய கிரியாத்மக சட்டே பாரிபோகிகியாகே ஐதியா தாவுரு கரண்ண கீலா ஏ வகேம தமை குஷி கர்மாந்தர சக்திமத் வெலா தீனோ தேசிய நிஷ்பாதனத சக்திமத் வெலா தீனோ தேசிய வியாபாரிகத சக்திமத் வெலா தீனோ தி மேதுல அபி விஸ்வாச கர்ணோ அபி ரட்டே தேசிய ஆர்த்திக எதிர்கால சீமாதுல சக்திமத் கர்ணோ சட்டவிரோதமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அவை நிவாரண விலைக்கு விற்பனை செய்யப்படும் என தெரிவித்துள்ள வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன, ஆகவே வியாபாரிகள், பிரதான நிலை உற்பத்தியாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதை இனியாவது தவிர்த்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாட்டு மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நிவாரண அடிப்படையில் விநியோகிக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு என்றும், அரிசி விலையை நிர்ணயத்தன்மையில் பேணுவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. இதன் காரணமாக ஒரு கிலோகிராம் அரிசி 120 ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் சம்பா அரிசி 150 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டன. விவசாயத்துறை அமைச்சு வர்த்தகத்துறை அமைச்சு ஒன்றிணைந்து அரிசியின் விலையை நிர்ணயத்தன்மையில் பேணுவதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்தன. இதற்கமைய பெரும்போக விளைச்சலை தொடர்ந்து நாட்டு அரிசி ஒரு கிலோகிராம் 98 ரூபாவுக்கும் சம்பா அரிசி ஒரு கிலோகிராம் 103 ரூபாவுக்கும் வழங்க பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். இருப்பினும் கடந்த இரு வார காலமாக அரிசி உற்பத்தியாளர்கள் சந்தைக்கு முறையாக அரிசியை விநியோகிக்கவில்லை. அத்துடன் சதோச நிறுவனத்தின் விலை மனு கோரலுக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பசுகிய கால பரிச்சேதே புறாவட்டம் லங்காவே ஜன ஜீவித்தே அத்தியாவசியமாக வன சகல்வோல மில பாலனேக்கரில் பவத்தகனையாம சந்தா ரஜைய விவித உற்சாயான் தருவா ஏ சீலு உற்சாயான் அசார்த்தக வீம கர்ண கொட்டகின சாமானிய ஜனதாவட்ட நாடு கிலோ அக்சந்தா ரூபியா 120 சம்பசால் கிலோ அக்சந்தா ரூபியா 150 அதிக மிலா இவன்ற செய்யும். நாடு திறக்கப்பட்டாலும் தீவிர கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என சுகாதார பணிப்பாளர் அசேல குணவர்த்தன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் இன்று தீர்மானங்கள் அறிவிக்கப்படும். அதற்கமைய இன்றைய தீர்மானத்தில் நாடு திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாலும் கட்டுப்பாடுகளின் கீழ் திறக்கப்படும். தொடர்ந்து கட்டுப்பாட்டு சட்டங்களை அமல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும். அத்துடன் ஹம்பாந்தோட்டைக்கு பைசர் தடுப்பூசி வழங்குவதற்கு அரசாங்கமே தீர்மானம் எடுத்துள்ளதென சுகாதார பணிப்பாளர் அசேல குணவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாமல் அதற்கான அட்டையில் பதிவிட்டு சென்ற சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி சங்கமிதா வித்தியாலயத்தில் தடுப்பூசி நிலையத்திற்கு வருகை தந்து தடுப்பூசி பெறாமல் தடுப்பூசி அட்டையில் பதிவிட்டு செல்ல சிலர் முயற்சித்துள்ளனர். குறித்த மோசடியாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். காலி, எத்திலிகோட மற்றும் ஹொன்ஹக பிரதேசத்தைச் சேர்ந்த நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தடுப்பூசி நிலையத்திற்கு வருகை தந்து அட்டையில் மாத்திரம் பதிவிட்டு செல்லும் போது அங்கிருந்த சுகாதார அதிகாரி இது தொடர்பில் போலீசாரிடம் தெரியப்படுத்தியுள்ளார். அதன் பின்னர் அவர்களை தடுத்து வைத்து போலீசார் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்னிலங்கை அரசியலில் மீண்டும் கட்சி தாவும் படலம் ஆரம்பித்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கு 10 உறுப்பினர்கள் செல்லவுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நெருக்கமானவர்களின் செயற்பாடுகளின் காரணமாகவே இந்த 10 பேர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு செல்ல தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சமகால அரசாங்கத்திற்கு தொடர்புடைய நபர் ஒருவரும் பெண் ஒருவரும் மற்றொரு நபர் ஒருவருமே இவ்வாறு சஜித் பிரேமதாசவை இயக்குவதாக இந்த 10 பேர் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாகவே தாங்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளதாக குறித்த 10 பேரும் குறிப்பிட்டுள்ளார்கள் என அந்த ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது.
இலங்கையில் இதுவரை 10 மில்லியனுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளது என சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. அதன்படி இதுவரை இலங்கையில் மொத்தமாக 1,02,11,537 பேர் தடுப்பூசிகளின் 2 அளவுகளையும் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 வயதுக்கு மேற்பட்ட மொத்த மக்கள் தொகையில் 87% தடுப்பூசியின் 2 அளவுகளும் வழங்கப்பட்டுள்ளன. அதே நேரம் இலங்கையில் இதுவரை 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு குறைந்தது தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 30 வயதிற்கு மேற்பட்ட மொத்த மக்கள் தொகையில் சுமார் 100% பேர் தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுள்ளனர். நாட்டிலுள்ள மொத்த மக்கள் தொகையில் 20 தொடக்கம் 30 வயதிற்குட்பட்டவர்களில் 50% பேர் குறைந்தது தடுப்பூசியின் முதல் டோஸை பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயனின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உதயனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.